அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உடல் இளைக்க உதவக்கூடிய அந்த கொள்ளுப்பருப்பை பயன்படுத்தி ஒரு சூப்பர் டேஸ்டியான டிஃபன் ஐட்டம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் கொள்ளு தோசை. வாங்க இந்த கொள்ளு தோசையை வீட்டிலே சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம உலக்கில் குவிச்சி அளந்த இட்லி அரிசி ஒரு கப்பு, தலை தட்டி அளந்த பச்சரிசி ஒரு கப்பு, அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு, இதை நாளையும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய் சேர்த்து நாம் இதை நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு தாராளமாக அரைக்கலாம். இதை ரவா தோசை மாதிரி தண்ணியாக தான் இருக்க போகுது இந்த மாவு. ஸோ அதனால் தண்ணி விட்டு தாராளமாக நைஸாக அரைச்சிக்கிங்க. மிச்சம் இருக்க பருப்பு அரிசியை அடுத்த பேச்சஸாகவும் அரைச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ அதில் வாசனைக்கு 2 கொத்து கருவேப்பில்லை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கு கிரன்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், இதை பொடியாக நறுக்கி நாம் இந்த மாவோடய சேர்க்க போகிறோம். இந்த வெட்டின எல்லா பொருளையும் இந்த மாவோட சேர்த்து நாம் இதை புளிக்க வைக்க போகிறல. ஆனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊற்றுனீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஊறி நல்ல கலராக சூப்பராக வரும். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதனால் ஒரு அரை மணி நேரம் வச்சா போதுமானது, இல்லைனாலும் உடனேவும் ஊற்றிடலாம், இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி மாவு மட்டும் தண்ணியாட்டம் இருக்கட்டும். இப்போது தோசைக்கல் சூடாக இருக்குது, தண்ணி எண்ணெய் விட்டு நல்லா தொடச்சிட்டு இப்போது இந்த மாவை இப்படி விசிறி ஊற்றணும். ஒரே இடத்துல திக்காக ஊற்றி தேய்க்கக்கூடாது. உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பாக பிடிக்கும்னா இன்னும் தண்ணி சேர்த்து கையால் கூட தெளித்து விடலாம். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். மூடி ஒரு நிமிஷம் போட்டதுக்கப்புறம் மூடி எடுத்துருங்க, அப்புறம் இல்லைன்னா ஓவராக தண்ணியான மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் குக் பண்ணி எண்ணெய் விட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம சர்வ் பண்ணால் ரொம்பவே ஹெல்தியான இந்த கொள்ளு தோசையை நம்ம வீட்டில் ரொம்பவே எளிதாக அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த தோசையை பொறுத்த மட்டும் புளிக்க வைக்க தேவையில்ல. சும்மா அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா நல்ல கலர் வரும், கிறிஸ்பாக வரும். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பாக வேணும்னா தண்ணி தாராளமாக சேர்த்து பண்ணுங்கள். மூடி போட்டு குக் பண்ணுங்கள், ஒரு நிமிஷத்துக்கு மேலே பண்ணாதீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். இதில் இருக்க அந்த இட்லி அரிசி பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸை கொடுக்கும், பச்சரிசி கிறிஸ்ப்னஸை கொடுக்கும், துவரம் பருப்பு நல்ல கலரை கொடுக்கும், இந்த கொள்ளு பருப்பு நல்ல ஹெல்த்துக்கு உதவுது, உடல் எடையை குறைக்க உதவுது. இந்த மாதிரி சூப்பர் ஹெல்த்தியான இந்த கொள்ளு தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கான விடுகதை, ஊரெல்லாம் ஒரே விளக்கு, ஒரு நாள் மட்டும் ஓய்வு எடுக்கும், அது என்ன? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளும்பாங்க. அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட விரைவில் சந்திக்கிறேன். நன்றி. Thank you.